சென்னை சேத்துப்பட்டு ஏரி புதிய சுற்றுலா தலமாக படகு சவாரி மற்றும் தூண்டில் மீன்பிடி தள வசதியுடன் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் தீபா தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் சேத்துப்பட்டு ஏரி. கடந்த 2015 ஆண்டு ஜூலை மாதம் 42 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் மற்றும் தூர்வாரப்படும் பணிகள் வந்து தொடங்கின. தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக வந்துள்ளது. சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சேத்துப்பட்டு ஏரியில் படகு சவாரி, தூண்டில் மீன்பிடி தளம், நடைபயிற்சி பாதைகள் மற்றும் மீன்கள் கண்காட்சி கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் இந்த சேத்துப்பட்டு ஏரி வந்து அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் விளையாட்டு பூங்கா மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இந்த ஏரியில் உருவாக்கப்பட்டுள்ளன. பெரியவர்களுக்கு இந்த நுழைவு கட்டணமாக 25 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. படகு சவாரி செய்வதற்கு 2 விதமான படகுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கால்மிதி படகு மற்றும் துடுப்பு படகு, 2 விதமான படகுகள் வந்து இங்கு சவாரி செய்வதற்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு 50 ரூபாய் பெரியவர்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. சிறியவர்களுக்கு 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகளுக்கு இலவசமாக இந்த படகு சவாரி செய்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கார் பார்க்கிங் பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா 200 கார்கள் ஒரே நேரத்தில் பார்க்கிங் செய்வதற்கான வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் தீபலட்சுமி.